நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவி நியூஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது இந்த வருஷத்திற்கான சார்பாய்வாளருக்கான வேக்கன்சி வந்து அறிவி அறிவிச்சிருக்காங்க ஒன்பதாம் தேதி இதற்கான வேகன்சியெல்லாம் வந்துருந்தது அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து இதற்கான வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்போலேருந்து நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிவி சார்பில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸ் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய சைட்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம் இங்கிலீஷில் சிலபஸ் இருக்கும் அடுத்து வந்து அதே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மட்ட கமெண்ட்ஸ் கேட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து அந்த சிலபஸில் நம்மளுக்கு புரியல அது வந்து என்னென்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் நம் நம்ம ஒரு சிலபஸ் வெளியிட்டிருக்கோம் இப்போ இந்த சிலபஸில் டீப்பாக வந்து நீங்கள் என்ன படிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து எக்ஸாம்ஸுக்கு என்னென்ன டைட்டில் இருந்து கொஷின் வரும் அப்படிங்கிறத பற்றி டீப்பாக சொல்லியிருக்கோம் அதில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு வந்து டிஎன்பிசி குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரு விஏஓ இந்த மாதிரி வந்து டிஎன்பிசி சம்மந்தமான எந்த எக்ஸாம் எழுதி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட வந்து டிஎன்பிஎஸ்சியிலருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜான சிலபஸ் வந்து இதில் கவர் ஆகும் அதில் வந்து ஒரு மீதி இருக்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் டீப்பாக போகும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு வந்து பொது அறிவியல் இந்திய வரலாறு புவியியல் அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு பொருளாதார வணிகம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் நமக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்ஐ எக்ஸாம் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த பொது அறிவியல் இந்தியா வரலாறு புவியியல் இது எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதே அதிலே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்திருக்கு ரொம்ப டீப்பாகவும் போகல ரொம்ப டெப்த்தாகவும் போகல ஏன்னா வந்து குரூப் ஒன் சிலபஸ் குரூப் டூ சிலபஸ் இதில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக போகும் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பும் அதே மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பில் இருந்துரும் ஒரு எயிட் டு டென் கொஸ்டின்ஸ் பக்கம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூவில் வந்துடும் குரூப் டூவில் வந்துடும் முக்கியமாக இதில் வந்து இதில் வந்து நமக்கு வந்து ஒரு மூணு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட இந்திய அரசியல் அமைப்போட சிறப்பு என்ன அடுத்து வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் இதோட அமைப்பு நிர்வாக அமைப்பு மற்றும் இதோட செயல்பாடுகள் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நீதித்துறை இதெல்லாம் கேட்டிருக்காங்க நீதித்துறையோட அமைப்பு உள்ளாட்சி நிறுவனங்கள் இதோட அமைப்பு மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு ஓ எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுனாவே நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளைக்கு மேலே தேவைப்படும் அந்த அளவுக்கு வந்து சும்மா வாசிச்சு விட்டு ஓடுறதுக்கே நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் தேவைப்படும் அதனால் வந்து ரொம்ப டெப்த்தாக நமக்கு கிடையாது அதாவது தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களுக்கு அதாவது சார்பாக தேர்வு எழுத எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப டீப்பான சிலபஸ் கிடையாது எல்லாமே மேலோட்டமான சிலபஸ் தான் ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து கான்ஸ்டபுள் எக்ஸாம் எழுதுறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட டிஎன்பிசியிலேருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் சிலபஸ் கவர் ஆகிருக்கும் இந்த சிலபஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க போய் நீங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லேயே அதிலேயே இருக்குது அதிலே அதே சைட்லேயே வந்து நீங்கள் மெனு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வந்து மாடல் சிலபஸ்ஸு சரி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் அந்த சைட்லேயும் சொல்லலாம் இல்லை இங்கேயும் நீங்கள் நம்மளோட வீடியோ கீழேயும் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வழியோ அதுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச வழியோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் அடுத்து வந்து இது சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது கொஞ்சம் வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் பின்னாடி கொடுக்குறேன் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ் ஓரியன்டாக சிலபஸ் சம்மந்தமானதாக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை கவர் பண்ணீங்களாவே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரையிலும் குரூப் ஒன்று குரூப் டூக்கு என்ன லெவலில் படிக்கிறீங்களோ அதே லெவலில் படிக்கணும் அப்புறம் நடப்பு நிகழ்வுகளில் எப்படி படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் கால்ஃபர் அதாவது வந்து எக்ஸாமுக்கு கால்ஃபர் உதாரணத்துக்கு ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கான க காரண நடப்பு நிகழ்வு வந்து நம்ம வந்து ஒரு ஓரலாக படித்தா போதும் அந்த மூணு மாதம் எப்படின்னா இப்போ மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் வந்து ஓரலாக படித்தா போதும் சும்மா ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல ஜூன் மாதம் வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மூணு மாதம் வந்து ஓவலாக படிக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி பத்து மாதத்துக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும் அதாவது வந்து இருந்து அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபிப்ரவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப டீப்பாக போய் படிக்கணும் ஏன்னா நமக்கு அந்த ஒரு வருஷத்துலேருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸு வரும் நமக்கு எக்ஸாம் கவாலிஃபை பண்ணோன்னே நமக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் தயாராகிடும் அதனால் அப்போ வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸில் அந்த ஒரு மூணு மாதம் கேப்பில் இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் கிடையாது அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரையிலும் படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும் அதே மாதிரி நம்ம அதிலே கொடுத்துருப்போம் சிலபஸ்லேயே கொடுத்துருப்போம் முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருந்தது இல்லை அதில் ஏதாவது முக்கியமான ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க அது இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பு சிறப்பாக அதை கொண்டாடி இருந்தாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி விஷயங்களை வந்து சிலபஸில் கவர் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட நம்மளோட நமக்கு வந்திருக்க சிலபஸ் வந்து நாம் புதுசாக போட்ட சிலபஸ் கிடையாது டிஎன்யு சார்பில் கொடுத்த சிலபஸை அப்படியே நம்ம ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எப்படி படிக்கணும் என்ன டாப்பிக்கில் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுதான் தான் அதோடய சிறப்பு சிலபஸ் வந்து நம்ம புதுசாக போட கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி